பிரியமானவர்களே, எப்படி இருக்கிறீங்க? சந்தோஷமா இருக்கிறீங்களா? ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். உங்களுக்காக நான் ஜெபித்துக் கொண்டு வருகிறேன். தொடர்ந்து ஜெபியுங்கள், கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். நான் ஒரு வசனத்தை வாசிக்கிறேன். அப்போஸ்தலர் 5:19 வசனத்தை நான் வாசிக்கிறேன். கர்த்தருடைய தூதன் ராத்திரியிலே சிறைச்சாலையின் கதவுகளை திறந்து அவர்களை வெளியே கொண்டு வந்து. பாருங்க, ராத்திரியிலே சிறைச்சாலையின் கதவுகளை தூதர்கள் திறந்தார்களாம், அவர்களை வெளியே கொண்டு வந்தார்கள் என்று சொல்லி வாசிக்கிறோம். கர்த்தருடைய பிள்ளைகளே, வேதத்தில் வாசிக்கிறோம், அப்போஸ்தலர்களை பிடித்து சிறைச்சாலையில் வைத்து அவர்களை அடைத்து வைத்தார்கள். ஆனால் நடுராத்திரியில தேவனுடைய தூதர்களை இறங்கி அந்த சிறைச்சாலையில் இருந்த தம்முடைய ஊழியர்களை, தம்முடைய சீஷர்களை ஆண்டவர் வெளியே கொண்டு வந்தார். தேவ தூதனை வைத்து அற்புதங்களை செய்தார். இன்றைக்கு எந்த காரியத்தில் நீங்க சிறைப்பட்டு இருக்கிறீங்க? சத்ரு உங்களை சிறைப்படுத்தி வைத்திருக்கிறானா? ஏதோ ஒரு காரியத்தினால் நீங்க சிறைப்பட்டு தவித்து கொண்டிருக்கிறீர்களா? இன்றைக்கு இரவு கர்த்தர் உங்கள் வீட்டுக்குள் இறங்குவார். கதவுகளை கர்த்தர் உடைப்பார். உங்கள் சிறைகளை கர்த்தர் முறித்து உங்களை வெளியே கொண்டு வருவார். மந்திரத்தில் சிக்கி இருக்கிறீங்களா? பில்லி சுண்ணியத்தில் சிக்கி இருக்கிறீங்களா? ஏவல்ல சிக்கி இருக்கிறீங்களா? எந்த காரியத்தில் நீங்க சிக்கு அகப்பட்டு அதில் தவித்து கொண்டிருந்தாலும் ஆண்டவர் இன்றைக்கு கட்டுக்களை அறுப்பார். ஒரு தூதனை உங்க வீட்டுக்குள்ள கர்த்தர் அனுப்புவார். நுகங்களை முறித்து போடுவார். நீங்க விசுவாசிங்க, ஆண்டவரே நான் சிறைப்பட்டிருக்கிறேன், என் சிறைகளை உடை ஆண்டவரே என்று சொல்லி ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் சிறைகளை உடைப்பார். சிறையிருப்பை உடைக்கிறவர் நம்முடைய ஆண்டவர். எந்த நிலைமையில நீ சிறைப்பட்டிருந்தாலும் உன் சிறையிருப்பை கர்த்தர் உடைத்து போடுவார். சரிங்களா? ஜெபிக்கலாமா? கர்த்தருடைய பாதத்துல Mighty God in the name of Jesus. இயேசுவின் நாமத்தினால் ஆண்டவரே, இன்றைக்கு இந்த பிள்ளைகள் எந்த காரியத்தில் அகப்பட்டு சிக்கி அதிலிருந்து வெளியே வர முடியாமல் தவிக்கிறார்களோ அவர்களுடைய சிறையிருப்பை கர்த்தர் உடைப்பீராக. இன்றைக்கு இரவு தேவ தூதர்களை இறங்கும்படி நான் ஜெபிக்கிறேன். ஒரு அற்புதம் நடக்கட்டும். இவருடைய கட்டுகள் அறுக்கப்படட்டும். ஆண்டவரே, ஒரு மெராக்கள் பண்ணும்படிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். நம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். அவருடைய சிறையிருப்பை கர்த்த நீக்கி அற்புத அடையாளங்களை செய்யும். மந்திர கட்டுகளோ, வில்லி சுண்ணி ஆவிகளோ, ஏவலி வல்லமைகளோ, ஆண்டவரே எந்த சத்ருவின் கிரியைகளோ நம்முடைய பிள்ளைகளை மேற்கொள்ள கூடாது. In the name of Jesus, வெளியே வரட்டும். அற்புதங்கள் நடக்கட்டும். கர்த்தர் கிரியை செய்யுங்க. நம்முடைய நாமத்தை மையப்படுத்திக் கொள்ளுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் உங்கள் சிறையிருப்பை உடைத்து கர்த்தர் வெளியே கொண்டு வருவார். பயப்படாதீங்க, தைரியமா இருங்க. ஆமென், ஆமென்.